Hi friends, welcome back to my channel. Manalı'ya bakın, epey bir gün kalan gattı. Evlo backneye vandu, roomlun da meyana tokum buraya tuği dandı. Yalla evlanın nene, atına backneye vandil olacak, katil yalla ready buniye açı. İnne ki bat dingen na, etra vnal, anji yalla vnal lan ekiran. Tam vandu derda manalı tuğle, inge ni kepor nem lada kalan poitir kepora. Trip start buniye açı. Okay friends, sabirin mengen de kalamla, andi evla epey poğarlı video kani bula. தங்கி அந்த ரூம்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கற அப்படியே கீழ அது ட்ரிப் ஃப்ளைன் சொல்லி ஒரு பிளேஸ்ல தங்கி இருந்தோம் அதோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி சேனல்ல போட்டுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் ரொம்ப சூப்பரான ஒரு இடம் தான் அந்த ஸ்டே பண்ற சமயம் இருக்கும் அவர் வீடியோஸ் ஃபுல்லா பார்த்துட்டு வேணா ட்ரை பண்ணி பாருங்க இங்க இருந்து வந்து நம்ம கரெக்ட்டா வந்து 10 மணி நேரம் காட்டுது லடாக்குக்கு அது டேரக்டா லடாக் போறமா இல்ல போறல எங்க ஸ்டே பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து ஆந்தி வரை தான் பார்க்க முடியும் ரோட் கண்டிஷன்ஸ் பத்தற பொறுத்து எல்லாமே மாறும் நான் தனியா தான் போயிட்டு இருக்கோம் அதனால வந்து அந்த பிளேसेस ரீச் பண்ணும்போது வந்து பிளான் சேஞ்சஸ் ஆகலாம் ஃபுல்லா ஆப்பிள் தோட தான் பாருங்க ரெண்டு பக்கமும் சோ ஓகே फ्रेंड्स நான் அப்படியே இங்க இருந்து டேரக்டா கீழ போயிடு பெட்ரோல் பம்ப்ல போய் பெட்ரோல் ஃபுல் பண்ணோம் ஃபுல் பண்ணிட்டு அப்படியே அங்க வந்து கன்னியூ பண்ணலாம் வெளிய அவுட்டர் போய் நான் கன்னியூ பண்றேன் மணாலியோட மெயின் சிட்டி நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஒரு வீடியோ போட்டுறோம் இத மால் ரோட் சொல்லி இந்த ஷாப்பிங் பண்ற ஏரியா ஃபுல்லா ஃபுல்லா இத ஈவினிங் எல்லாம் பயங்கரமா இருக்கும் வீடியோஸ் நான் போட்டுக்கறேன் அப்ப நம்ம இங்க இருந்து கரெக்ட்டா ஒரே ரோட் போற வழியில பாத்தினா அட்டல் டனல் சோலாங் வேலி அந்த வழியில தான் போவோம் சிட்டின்னு ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்கு ஆனா அது வந்து என்னன்னா 4 ஹவர் டிராவல் அங்க இருந்து இப்ப நம்ம இங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் போற மாதிரி ஒரு பிளான் இருக்குது பக்கத்துல போயிடு என்ன பண்ணலாம்ங்க நாங்க போய் தான் முடி பண்ணனும் பெட்ரோல் பம்ப்லாம் நியர் பை இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருந்தா வேணா அந்த பிளேஸ் கவர் பண்ணலாம்னு இருக்கேன் வேணா ஸ்பிட்டி மிச்ச வச்சுட்டு நம்ம அடுத்த டைம் நேபாள் ரைட் பண்ணும்போது வேணா ஸ்பிட்டி போகலாமா அப்படின்னு பிளான் இருக்கு ஆனால் அடுத்த டைம் நம்ம லே வந்தோம்னா சுத்தருக்கு ஏதோ மிச்சம் வைக்கணும்ல அப்படிங்கிறக்காக வேற தண்ணி எப்படி வந்துட்டு இருக்குண்ணா ஒயிட் கலர்ல போயிட்டு இருக்குது வெள்ளை மலை தான் ஃபுல்லா தண்ணி வரும் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் பண்ணியாச்சு ஒரு 500 தான் 5 லிட்டர் தான் பிடிச்சது ஆல்ரெடி நம்ம வண்டியில் வந்து பெட்ரோல் இருந்தது இப்போ என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த பெட்ரோல் பங்க் வந்து லடாக் போகிற வழியில் 150 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குதான் அதனால் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம அந்த அதுக்கிட்ட போனால் தான் பெட்ரோல் தேவைப்படும் 500 கிலோமீட்டர் 450 கிலோமீட்டர் இங்கேருந்து நம்ம வண்டி ஒரு 300 கிலோமீட்டர் ஃபுல் டேங்கில் 350 கிலோமீட்டர் ஓடினாலும் ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அங்கே போய் ஒரு 300 ஒரு 3 லிட்டர் அடிச்சுட்டு போயிட வேண்டியதான் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்டு செமையாக இருக்கும் நிறைய சாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மணாலி பற்றி போட்டாங்கன்னா இந்த இடத்துல தான் போடுவாங்க அப்படின்னு வரல என்ன பார்த்தீங்கன்னா பெண்டு இது இந்த மாதிரி இங்கே மட்டும்தான் இந்த சைடில் இந்த கம்பியெல்லாம் இருக்கும் இன்னும் மேலே போக போக ஒன்றுமே இருக்காது லாஸ்ட் டைம் வந்தப்ப பார்த்தீங்கன்னா ஜன்வரில் வந்திருந்தேன் இதெல்லாம் ஒயிட் கலரில் இருந்து ஃபுல்லாக சுத்தம் எதுவுமே தெரியல பாருங்க எல்லாம் அப்படியே க்ரீனாக பாருங்க சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த லாஸ்ட் தெரியுது பாருங்க அதில் போகிற இது தெரியுது ஸ்னோ நின்று இருக்குது இதெல்லாம் இதான் பார்த்தீங்கன்னா சோளாங்காலி இங்கே தான் வந்து இந்த பாராகிளைடிங் பண்ணுறது அதுக்கப்புறம் ஜிப்லைனு எல்லாமே இங்கே தான் இருக்கும் எல்லாம் ஸ்னோவில் விளாண்டுருப்பாங்க நான் வந்தப்போ அதில் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் அப்படியே காஞ்சு போய் கிடக்கு நடமுலாம் காஞ்சு தான் பனி இல்லாமல் கிடக்குது இல்லை இங்கே போகிற சரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது ஐஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இங்கே தான் இதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க வண்டியை ஃபுல்லாக ஸ்னோ இருக்கிறனால லாக் பண்ணிடுவாங்க பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு 3 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அட்டல் டனல் கடல் போயிட்டு அப்படி நம்ம பார்த்துட்டு அங்கே போகலாம் வேறு கல்ச்சர் 150 இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி ஒரு 3200 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோம் இங்கே வந்து நம்ம திருப்பூர் வண்டி ஒன்று பார்த்துருக்குறோம் இங்கே டிஎன் 42 செமையாக இருக்குது இவ்வளோ தூரம் வந்து நம்ம ஊருக்காரங்க எல்லா பக்கமே இருக்கிறாங்க திருப்பூர்காரங்களை மட்டும் நம்ம எந்த ஊர் போனாலும் பார்த்துடலாம் எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போனாலுமே எப்பயுமே ஒரு ஆள் இருப்பாங்க சரி ஓகே இவங்க மேலே தான் வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே இப்போ பார்க்கலாம் வந்து நம்பவே முடியல இவ்வளோ தூரம் மேலே வந்ததுக்கப்புறம் திருப்பூர் விட்டு திட்டிருக்கு பார்த்தீங்கன்னா மேலே எல்லா பக்கம் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க நான் நிறைய இது வரைக்கும் ட்ராவல் பண்ணி எல்லா பிளேஸஸ்லையுமே
எங்க போனாலும் நம்ம திருப்பூருக்குள்ள மட்டும் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இவங்களை மட்டும் கப்பல்சர் பார்க்கலாம். ஆனா எல்லாருமே வந்து டிராவலிங் லைக் பண்ணி என்ஜாய் பண்ணக்கூடியவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அட்டல் டனல் வந்தாச்சு. இதான் வந்து அட்டல் டனல். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இருக்கிறோம். நம்மளை செக் பண்ணவே இல்லை. பைக்கர்ஸ் கொஞ்சம் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி போக சொல்றாங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன். கார்ல கம்பல்சரி செக் பண்ணி உள்ள விடுறாங்க. பாருங்க பயங்கரமா இருக்கு இந்த இடம். இது வந்து நம்ம அந்த பக்கம் இருந்து உள்ள வரும்போது பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். வா வா வா. இந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அது எல்லாத்துக்கும் தெரியும் என்னடா. இது ஓபன் பண்ணப்போ ஏதோ ஒரு பண் நடந்துச்சு. இந்த கடல் ஓபன் பண்ண அன்னைக்கு நல்லா ரெண்டு வெளியே வந்துட்டோம். வா 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 வா. செம்மையா இருக்கு. இதாங்க ஒரு என்ட்ரி பாயிண்ட். எல்லாருமே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் வருவாங்க. ஒரு நிமிஷம். எல்லாரும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து இப்படி திரும்பி தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து நிற்பாங்க. அதனால் காட்டும் போது பெருசாக இந்த பக்கம் தெரிஞ்சிருக்கும். நம்ம மணலிலிருந்து உள்ளே வந்து இதில் போகிறனால பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள் போய் பைக் அங்கே நிப்பாட்டி ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்தோம். மேலே வரைக்கும் இங்கேருந்து அப்படியே கிளம்பி அந்த இடத்துல போயிட்டு அந்த பிரிட்ஜில் போய் அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். பிரிட்ஜு செம்மையாக இருக்கு பார்த்திங்களா அங்கே பார்க்குறதுக்கு. நடமாறு செம்மையாக இருக்கு. பிரிட்ஜு பெரிய பிரிட்ஜு. ஆறு தண்ணி பாருங்க அப்படியே ஒரு என்ன சொல்கிறோமோ ப்ரௌன் கலரில் போயிட்டுருக்குது. கருகருன்னு போயிட்டுருக்குது. இதான் ரவுதாங் காசா. எல்லாம் ரைட் சைடில் போகுது. நம்ம போக வேண்டிய பாதே இல்லை, லெஃப்ட் சைடில். இதுக்கப்புறம் அட்வென்ச்சர் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும் நினைக்கிறேன். இது புரியும் பாருங்க அட்டல் டனல். இந்த மடல் அந்த மடங்களை புரிஞ்சு வந்திருக்கு. போலீஸ்கார் வந்து நம்ம நிப்பாட்டி தான் கேட்பார்னு நினைக்கிறேன். எதோ வந்து இங்கே என்வாரன்மெண்ட்டு டெவலப்புன்னு சொல்லி ஒரு சார்ஜ் பண்ணி ஒரு ஃபீஸ் மாதிரி வசூல் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஒரு வண்டிக்கு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம வண்டிக்கு 50 ரூபா நினைக்கிறேன். கொடுத்து வாங்கி வச்சுக்கோ. TN39 CR 48 ஹிமாச்சல் பிரதேசில் வந்து நம்ம வண்டி நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஒரு பில்லில் முதல்ல travel.com சேனல் பேர் கேட்குறாங்க. சொல்லியாச்சு. இப்போ நின்று இந்த இடத்துல வந்து என்ட்ரி போட்டு கிளம்பிகிட்டே இருக்கலாம். ஓகே பாய். செமையாக இருக்குது. என்ன ஸ்பீடா போயிட்டு இருக்கு பாருங்க. சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. சரியான ஸ்பீட்ல போயிட்டு இருக்குதுங்க. இந்த ஆறுல வந்து தண்ணி எப்படி அடிச்சுட்டு போயிட்டு இருக்குதுன்னு. செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்குது தண்ணி. நல்லா இறக்க மாட்டேங்குது. நடமெல்லாம்
அப்படியே தயங்க ஸ்பீடா போகுது நம்ம ரோடு. இந்த ரோடு பாருங்க, வளைஞ்சு 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 அப்படியே மேலே வரைக்கும் போகிறோம். சூப்பராக இருக்கு. இப்போ அந்த பக்கம் எல்லாமே இதே மாதிரி ரோட் சைடில் போகிற மாதிரியே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வேலை போயிட்டு இருந்தோம், சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடை திட்டே போயிட்டு இருந்தேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்து திடீர்னு கை காமிச்சாங்க இங்கே நின்று, ஹாய் அப்படின்னு கிராஸ் பண்ணி போனேன். அப்புறம் சரி கூப்பிட்றாங்க மட்டும் நம்ம கடை திட்டே போயிட்டு இருந்தேன். சரி அவங்களுக்கு கூப்பிட்டு பைக்கு திருப்பி நிப்பாட்டினேன். இதான் இங்கே சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொட்டி செஞ்சுட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம சாப்பிட்டது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இன்னும் பில்லு கொடுக்கல, எவ்வளோன்னு தெரில, கேட்கணும். எத்தனை ரூபி? 40. ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா செய்யறத பார்த்தீங்களா, நல்லா நீட்டாக செய்யறாங்க. 40 ரூபாய்க்கு இவ்வளோ பேர் ரொட்டி நல்லா இருந்துச்சு. ஒன்று ஒரு ரொட்டி சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. அப்படியே டேரெக்டாக நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கு. இடையில தூர பக்கம் சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம். இதுக்கப்புறம் ரோட்ல சும்மா வேற லெவலில் இருக்கும், பார்க்கலாம். மழை பாருங்க எப்படி இருக்குன்னு, ஃபுல்லா அந்த மலையெல்லாம் அவ்வளோ பெருசா இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காத்துலயே அரிச்சு அரிச்சு ஏதோ ஒரு கழுப்பாருக்குல போற மாதிரி இருக்கு. பாருங்க ரோடு அப்படியே வளைஞ்சு 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 அங்க போகுது. இந்த மாதிரி இருந்ததாக பாறைகள்லாம் நிறைய விழுது மேல இருந்து வந்து. நின்றுக்கு பாத்தீங்களா, எல்லாம் விழுகை ரெடியா நின்றுக்கு மேல ஒரு பாறை. எப்போ ஒரு கொஞ்சம் லைட்டா சரிதான் உருண்டு கீழே வந்துடும். லேண்ட்ஸ்கேப் ஏரியாவெல்லாம் குளச்செருவியப்படும் பகுதி. இந்த பாறையெல்லாம் பாருங்க, ரோடு செம்மையா இருக்கு. சூப்பரா தெரியும் பாருங்க, கடைசி வரைக்கும் இந்த ரோடு சைடுல தான் கண்டிப்பா தலைமையில கல்லு விழுவோம். ரைட்ல இருந்து வந்து போயிருங்க, போகணும். சாதாரண கல் இல்ல, பெரிய பெரிய பாறையெல்லாம் வந்து விழுந்துட்டு இருக்குது. ரெண்டு மலைக்கு நடுவுல ஆறு ஆட்டை வச்சு அப்படியே சைடுலயே போயிட்டு இருக்கு ரோடு. இந்த மலையொட்டியதான் கடைசி வரைக்கும் போகுது. லாஸ்ட் உள்ள போறோம். பயங்கரமா இருக்கு. அதாவது பாருங்க, அந்த மலை வந்து இந்த கல்லெல்லாம் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் உருண்டு 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 எல்லாம் வந்து அங்க வந்து அங்கே கிடக்குது. பெருசு பெருசா பெருசு பெருசா பெருசு பெருசா பிரம்மாண்டமா இருக்கு.
ரோட் சைடுல போது அந்த மலை மண்ணு அப்படி சரிஞ்சு நிக்க பாருங்க, சூப்பரா இருக்கு. போய் இந்த ரோட்ல வளைஞ்சு 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 அந்த டாப்பு போக போறோம். வெஸ்ட் பெங்கால் டு லடாக் சைக்கிள் தமிழ்நாடு. சூப்பர். சிக்ஸ்த் டே டுடே நான் ஸ்டாப் சிக்ஸ்த் டே சோலோ ரைட். ஃபார்ட்டி அச்சா மைலேஜ் வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்க வழியில் ஃபஸ்ட்டு சைக்கிளில் வந்து லாங்காக போகிற ஒருத்தரை பார்த்துருக்குறோம். வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்துருக்கிற சைக்கிளில் லடாக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி நிறைய பேர்த்து பார்க்கலாம். அவர் வந்து என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டுக்காரங்க மேலே நிறைய பேர் இருக்கிறாங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து எல்லா பக்கம் இருக்கிறாங்களே, எங்கே போனாலும் தமிழ்நாட்டுக்காரங்க தாப்பா உலக அப்படியே என்ன சொல்கிறதா சுற்று உலக சுற்று வாலிபர்களே நம்ம தான் சொல்ல போகிறோம். coming from? I'm from Tamil Nadu. Tamil Nadu. சைக்கிள்ல வந்து மணாலில இருந்து சைக்கிள் சுத்திட்டு இருக்கிறார் நம்ம ஆளு. வித்தியாசமா யோசிக்கிறாங்கப்பா நம்ம ஆளு மட்டும். ஒருத்தர் விஸ்துமக்கான சைக்கிள் விட்டுருக்கிறாரு, இன்னொருத்தர் மணாலில் அப்போ தமிழ்நாடு தேடிக்கார் மணாலில் இருந்துட்டு சுத்தசு சைக்கிள் சொல்லி சைக்கிள் எடுத்து லே போயிட்டு இருக்கிறாரு. செம நிறைய பேர்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாத்தையும் பார்க்கலாம் தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பையன் தமிழ்நாட்டுக்கார பையன் ஒருத்தர் சென்னையிலிருந்து 34 நாள் டிராவல் பண்ணி இப்போ மணாலி தாண்டி ஏறிட்டு இருக்கிறாரு. லடா லடாக் போயிட்டு இருக்கிறாரு. பேர் ப்ரோ ஆஷிஷ். ஓகே, நம்ம ஊருக்காரங்க தான் எங்கே போனாலும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் போயிட்டா தமிழ்நாட்டுக்காரங்க பார்த்த கீழே ஒருத்தர் ஒன்றிருக்கிறாரு, தேனியிலேருந்து ஒருத்தர் மணலிருந்து சைக்கிள் ஒன்றிருக்கிறாரு. நாங்களும் சேர்ந்து தான் போனோம். ஓ அப்படியா, நான் நிறைய பைக்கர்லாம் போயிட்டு தமிழ்நாட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தனியாக இந்த மன திசூரில் தான் ஒரு மீட் பண்ணியிருந்தேன். ஓ சேர்ந்து. ஓகே ஓகே ஓகே, சூப்பர்ரா. ஏ சேனல் பண்ணுறியா? ஆமாம் நான் மைல்ஸ் ஆன் பைக். மைல்ஸ் ஆன் பைக். சார் ஓகே சார் ஓகே சார் பார்க்கலாம். ஓடு சென்னையிலேருந்து பையன் 34 நாள் கலக்கிறாயப்பா. So we like off-roading. தண்ணி வருஷம் ஜம்முன்னு வந்துட்டு இருக்கு மேல இருந்து. இன்ட்ரெஸ்ட் போயிட்டு கேப்ரோட ஒரு மரியாதை தெரியும் நினைக்கிறேன். என்னட்டு போற சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி இதுல வண்டியும் கஷ்டப்படாது, நம்ம அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கலாம்.
பாத்தீங்கன்னா நம்ம இப்போ கிளம்பி மேல வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் ரிவர் கிராசிங், முதல் ரிவர் கிராசிங் இப்போ தான் வந்திருக்கோம். நிறைய இருக்கு நீ ரோட்ல இப்போ வந்து ஒரு சின்ன ரிவர் கிராசிங் மாதிரி இந்த இடத்துல வருது. இப்போ தூரத்தில் நின்று டீ குடிச்சிட்டு மொத்த பாயில கொண்டு சாப்பிட்டு நேராக வண்டி எடுத்தேன். அந்த உடனே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு ஆஃப் ரோடு இருக்கிறப்போ இருக்குமோ அப்படின்னு தோணுது. பாருங்க அது இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்குதுங்க. ஓஹோ ஹோ, ரெட் கலரில் இருக்கலாம். தண்ணி வந்து நம்ம டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் டயர் கிடையாது, நார்மல் டயர் தான். அதனால் வழுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ரோடு அப்படிதான் இருக்க மாட்டேங்குது. செம்மங்க ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. கல் பாருங்க எப்படி இருக்குன்னு, சும்மா கலர் கலராக இருக்குது. பச்சை கலர், ரெட் கலரு, ஒயிட் கலரு. நம்ம ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளும் தண்ணியில் வந்துட்டு இருக்கு பாருங்க. கொஞ்சம் தூரத்துக்கு தாங்க அப்போ ரோடு, அதான் சின்ன சின்ன ரிவர் கிராசிங் மாதிரி தான். மாட்டிக்கிட்டாரு மிஸ்டர் தாடிக்காரன், நியூஸ் மாட்டிக்கிட்டாரு பாருங்க. நம்ம சேனல்ல ஒரு தேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம், நேரில் பார்த்தலாம்னு சொல்லி உங்களை மேலே போயிட்டீங்க நிறைய பேர் சொன்னாங்க. கீழே மேலே பார்த்தேன்னு நானும் பார்த்துட்டு பார்த்துட்டேன். இங்கே பாருங்க நம்ம பாண்டிச்சேரி ஸ்டேஷனு TU50 எடுத்துட்டு மேலே வட்டா இருங்க. மணாலி தாண்டி இன்னொரு 300 கிலோமீட்டர் தான் லேக்கு. மேலே போயிட்டு இருக்கிறாரு சமம் ப்ரோ. உங்களுக்கு பார்ப்போம் நினைச்ச வச்சுமா. இங்கே பாருங்க 1000 நேரம் தண்ணியில் முழுகிருச்சு. கூட என்ன சொல்றாரு அவரு, வீடியோ எங்காவது போட்டிருக்கிறீங்களா வீடியோலாம்? இப்போ தான் கீழே இருக்கிற மாதிரி போட்டிருந்தீங்களா? ஆக்ரா அப்புறம் நான் சரி எங்கேயாவது கண்ணில் படவையும் படவீங்கன்னு பார்த்தா எங்கேயும் படல. நேற்று மணலில் நம்ம இன்னொரு யூடியூப் நல்லவர்த்த பார்த்தோம் நம்ம ஆளுகள அந்த கிரீன் ட்ரிப்ஸு மிஸ்டர் ஜிக்கு சொன்னால் தாடிக்கிற நியூஸ் புதுவாக போயிட்டு இருக்கிறாரு மேலே ஏறி அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, புக்கெல்லாம் கேட்கறது இல்லையா அவனுங்க. பரவாயில்ல இவ்வளோ தூரம் வந்துட்டீங்கல்ல. இங்கே கீழே கிரீன் டெக்ஸ் பிரச்சனை நினைச்சேன், அதான் யோசிச்சு இருந்து போயிட்டு இருக்கிறாரு. மணாலியில் கிரீன் டெக்ஸுக்கு பிரச்சனை பண்ணது 2 ஸ்டோக்கில் விடவே மாட்டானுங்க. எப்படி கிராசிங் அணைங்கன்னு தெரில. சக்ஸஸ் மேலே இங்கே வந்து பர்மிட்டு கிடைக்காது, ஆனால் நீங்கள் லேல போய் பெருமி போட சொல்லுவாங்கல்ல. ஓட்டுங்க வண்டி பார்த்துக்கலாம். சரி ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஓகே, எந்த ஊர் நீங்கள்? நான் திருவாரூர். திருவாரூர் தானே? சரி ஓகே, நான் பார்க்குறேன் தானே. திருப்பூர் தான். திருப்பூர். இப்போ நைட்டுக்குள்ளே போயிடுவீங்களே? ஆ, அப்படியே போயிட்டே இருக்கிறேன். நான் நைட்டுக்குள்ளே போகணும்னு பிளானு இல்லை, அதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க வண்டி வர முடியுது. சரி வாங்க பார்க்கலாம். இடம் பாருங்க, முன்னாடி எவ்வளோ கல் சரிஞ்சு மண்ணு கிடக்குன்னு பார்க்கறக்க ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது. எவ்வளோ கல்லுக்கெல்லாம் கல்லுக்கெல்லாம் அப்படியே கிடக்கும் பாருங்க. எல்லா பக்கம் சுற்றியும் ஏதோ பெரிய கல் காரிக்குள்ளே போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ராங்கில் பாருங்கள் மேலே அந்த ஸ்னோல் நின்றுட்டுருக்கு பாரு மேலே. இப்போ நம்ம வந்து கீழே அந்த தாடிகாரன் நியூஸை பார்த்தோம். 50cc TU50 வந்து திருவாரூர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு.
தனியா ரைட் பண்ணி வந்துருக்கிறாரு. ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். அவர் யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்காரு, பண்றாரு, நல்ல வியூஸ் நல்லா போயிட்டு இருக்கு அவருக்கும். அவர் வீடியோ சர்வே பண்ணி போறாரு. நான் கூட வந்து கூட ஒரு NS பைக்கு ஒருத்தர் வந்துருந்தாரு. ஸோ ஒரு காலம் அதாவது முக்கியமான ஒருத்தர் வந்து பைக் வந்து டோ பண்ணி ஹீல்ஸ் எல்லாம் வந்து டோ பண்ணிடுவாங்களோ அப்படி பண்ணிட்டு வீடியோ பண்ற நினைச்சு நான் முதல்ல அப்படி நினைச்சேன். நான் நேற்று ஒரு குரூப் சொன்னாங்க, இல்லை ப்ரோ தனியாக தான் போறாரு, போயிட்டே இருக்கிறாரு, அப்படியே தான் ஓட்டுறாருன்னு சொன்னாங்க. சரி ஓகேண்டு, இப்போ நான் வந்து நேரில் பார்க்க அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கிறாருங்க. சரி நம்ம ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம், வண்டி வேணா ஹீல்ஸில் வேறுனா கொஞ்சம் டோ பண்ணி தள்ளி கொடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் என்னென்னா அவரோட ஆம்பிஷன் வந்து TI50 லடாக் வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னா அவரோட எஃபோர்ட் போட்டு வராரு. அப்போ அவர் வந்து யாரோட உதவி இல்லாமல் அவர் அந்த இடத்துக்கு வந்தால் தான் வந்து அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், எங்கள் மாதிரி ரைடருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா தனியாக வந்துருக்கார் அப்படின்னு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அந்த வண்டி அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே ஊருக்கு வரணும், வந்தால் தான் அது வந்து ஒரு கட்டம் அச்சுமெண்ட்டு. அதனால் அவர் பார்த்து பேசி நான் நிற்கவே இல்லை, ஒன்றும் போ நான் கிளம்புறேன் சொல்லிட்டாங்க, நான் கிளம்பிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன வாங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணிக்கிறேன் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிற மைண்ட் செட் தான் வரும், அது நமக்கு வேண்டாம் அவருக்கு வேண்டாம் அப்படின்னா எனக்கு கிளம்பியாச்சு. அவர் சூப்பருங்க. ஏன்னா திருவாரூர்லேருந்து வந்துட்டார், மணாலியிலேருந்து 100 கிலோமீட்டர் மேலே வந்துட்டார் இன்னொரு 2 டேஸ். அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து மேலே லேவ் வந்து ரீச் பண்ணிடுவார். அதனால் நம்ம அவரை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம கிளம்பி பண்ணோம். நிறைய தமிழ்நாட்டுக்காரங்க மேலே வந்துட்டுருக்காங்க, சைக்கிளில் வந்துருக்கிற பசங்க வந்து நிறைய பேர் பார்த்துருக்குறோம். எல்லாமே இந்த ரோடெல்லாம் பார்த்துக்குங்க. நிறைய பேர் ஒரு இடத்துக்கு போகணுனாலே வந்து பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக் இருந்தால் தான் ரைட் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியுங்கிற கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது. ரைட் பண்ணணும்னு நினச்சா நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். இது சுற்றில வரவங்களை பார்த்தோம், சைக்கிள் வரவங்களை பார்த்தோம். இப்போ பாருங்கள் நம்ம MT தான் வந்துருக்குற இவ்வளோவுக்கு, நம்ம ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் வரல. எல்லாம் உங்களுக்கு என்ன பைக் இருக்கோ எல்லாமே நல்ல பைக்கு தான், எடுத்துகிட்டு நீங்கள் போல் ரைட் பண்ணி பழகலாம். அதே மாதிரி லே வந்து ஒன் டைம் வந்து தான் ஆகணும் லைஃப்பில். நீங்கள் ஒரு பைக்கில் ரைட் பண்ணுற என்ஜாய் பண்ணுற வராங்க கம்பல்சரி பண்ணுங்க. ஏன்னா நிரம்பலாம் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா குளிர் பயங்கர மாட்டேங்குது ஒரு சில இடத்துல, இன்னொரு சில இடத்துல வெயில் கொளுக்குது. மாறிக்கிட்டே இருக்கிற டிஃப்ரெண்ட்டு, இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிற அந்த சீனரி கிளைமேட்டு எல்லாமே வந்து லைஃப்பில் ஒன் டைம் வந்து பார்க்கணும். அதனால் டைம் கிடைக்கும் கம்பல்சரி இல்லை ஒரு டைமில் தான் கொஞ்சம் பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதாவது ரோட் கிடையாது, எல்லாம் சொல்லி சொல்லியே கிடக்குது. லாரி மாதிரியும் வரிசையாக வந்துருக்காங்க பாருங்க, நான் நம்ம மணமேல தான் வந்துட்டுருக்காங்க, பெரிதான் தெரில கரெக்டாக. ரோடு வாங்க அப்படியே ஆஃப் ரோடு மாறிடுச்சு கொஞ்சம், ஏன்னா எல்லாம் வழுக்கக்கூடிய ரோடு, அந்த கல்லெல்லாம் போய் வழுக்கும் தெரியுங்களா அந்த மாதிரி. இதுக்கு என்ன பண்ணால் ஏன் நின்று போயிட்டே இருக்கணும். காரிக்கரத்தில் சமஸ்து தான் வந்துக்கிறாரு, ஓரம் கட்டி கொடுப்போம். அவங்களும் புது அடி சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பயங்கர புழுதி கிளம்பி போயிட்டு இருக்கு வண்டியெல்லாம். போயிட்டிருக்க வேண்டிய நம்ம
நம்மள மேப் போடுறோம் சமய புரங்கள கோர் செம ரைட் அடிச்சு போய் யூனிக்குள்ள அப்படியே நம்ம அங்க போயிரலாம் பாப்போம் இங்க நிக்க வேண்டாம் அப்படியே உள்ள போயிட்டு இருக்கோம் மட்டும்தான் வந்து போக முடியும் ஏன்னா இருந்தால் வண்டி வந்து அடிவாங்க அடியில் சட்டத்தில் நமக்கு பார்த்தா குப்பு குப்பு அடி விடுவோம் பார்த்தீங்கன்னா ரிவர் கிராசிங்கு ஆனால் நம்ம வந்து வேறு மாதிரி கிராஸ் பண்ண போகிறோம் தண்ணிக்குள்ளே வந்து சால்ட் அரைக்கிட்டலாம் போகக்கூடாது சூக்குள்ள தண்ணி போயிருச்சோ தண்ணி போயிருச்சோ சின்ன 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 இருக்குதுங்க இன்னைக்கு முடிஞ்சாதான் மறியட்ட சும்மா வேணுச்சுக்காருக்கு போறீங்க இந்த ஏரியா அப்படியே லெஃப்டில் ஃபுல்லாக வந்து குழி கீழே ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு தேங்காய் போயிட்டுருக்கு சும்மா செம்மி கலரில் தண்ணி இந்த ப்ளேஸ் ஒட்டியே தானே போயிட்டு நினைக்கிறேன் தூரத்துக்கு ஆமாங்க காட்டு விலங்கு மாதிரியும் தெரியுது நேச்சர் விலங்கு மாதிரியும் தெரியுது கரெக்டா தெரியல பைக் நின்றுக்கு பாருங்க இடம் எப்படி பார்த்தீங்களா ஒரு இரநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து ஒரு மலைக்கு நடுவில் ஒரு பிளைன் ஸ்பாட் மாதிரி அதாவது சோழி பகுதியாட்டம் இருக்குது இங்கே ஏன் இங்கே சாப்பிட போகிறேன்னா எல்லா லாரி டிரைவரும் இங்கே தான் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுருக்குறாங்க போய் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு இங்கே அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான் பைக்கை கொண்டு இங்கே போட்டுக்கலாம் அப்போ தான் ஏதாவது சேஃப்டியாக இருக்கும்
கேஷலாம் கொஞ்சம் முன்னாடியே கிடக்கு. ஏடிஎம் மாதிரி இருந்தேன், எல்லாமே இந்த பேக்குள்ளே வச்சுருக்கேன். ஒரு 200 கிலோமீட்டர் போக வேண்டி, இன்னொரு 200 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது கிட்டத்தட்ட. அதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் டைம் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே சாப்பிட்லைன்னா ரொம்ப டயர்டாயிருவோம். சாப்பிட்டு அப்படி இங்கே கிளம்பிடலாம். செமையாக இருக்குங்க ரைடு, வேறு லெவலில். நான் என்னமோ நினச்சிட்டு வந்தேன், இடமெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இங்கேயே ஒரு நாள் தங்கி தங்கி போகலாம் போட்டிருக்கு, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஓகே கிளம்புவோம். பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சாப்பிட்டு போய் சாப்பிட்டு போய் வெளியே வந்தேன். சாப்பாடு பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. என்ன அப்படின்னா பாசிப்பருப்பு குழம்பு சாப்பாடு. கிட்டத்தட்ட 3,300-400 கிலோமீட்டர் வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம ஊர் டேஸ்ட் அப்படியே இருக்குது. உள்ளே அந்த பீன்ஸ் இது மட்டும் போட்டிருக்கிறாங்க, பீன்ஸு கொட்டை மட்டும் போட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா சேம் தமிழ்நாடு டேஸ்ட் அப்படியே. கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 7 நாளுக்கு அப்புறம் தமிழ்நாடு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவர் தான் பார்த்தீங்கன்னா கடைக்காரரு, சரியான டேஸ்ட்டு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இது பார்த்தாலே தெரியும். இந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போது எங்கள் போர்டு இருக்கும், இந்த கேம்ப் பார்த்தாலும் தெரியும். யாராவது பைக் ரைடர் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா நம்ம ஊருக்காரங்க சாப்பாடு வந்து இங்கே வேறு லெவலில் இருக்குது. 100 ரூபா தான் அன்லிமிட்டட் ரைஸும், 100 ரூபா அவ்வளோதான். சூப்பர். சாப்பிட்டு முடிச்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரிவர் கிராசிங். இப்போ தான் சாப்பிட்டோம், அது ஆஃப் ரோடு வேற. இப்போ தடக்கு தடக்கு தடக்குன்னு குழுங்கு குழுங்குன்னு குழுங்குது. எல்லாம் என்ன சொல்கிறேன்னா வண்டியெல்லாம் நல்லா போய் போய் அந்த கல்லெல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகி தான் இருக்குது. ஒன்று வந்து பெருசாலாம் வந்து எதுவும் வண்டியை இது வாரி விடுற மாதிரிலாம் தெரியல, எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ தூர ஹைட்டில் இங்கே வந்து பாருங்களேன். எத்தனை ஒரு கடை அக்கா பக்கம் இங்கிலீஷ் ஒயிட் ஷாப் சில்டு பீர். ஆனால் ஏன்னா நம்ம ட்ரைவ் போட்டு போகிறோம் பாருங்க. அதே மாதிரி கிங்ஃபிஷரு எல்லாமே இருக்குது, டின் பீர் எல்லா பீருமே வச்சுருக்குறாங்க. காலை ஊடக்கூடாது, ஏன்னா தண்ணிக்குள்ளே காலை விட்டால் அப்புறம் மறுபடியும் ஜில்லுன்னு இருக்கணும் ஒரு நேரத்துக்கு. அதனால் காலை ஊடக்கூடாது போயிட்டு இருக்கிறேன், பார்க்கலாம். கால உணவே வெளியே வந்துட்டோம். இப்போ சவுண்ட் கேட்க பாருங்களேன், இந்த மாதிரி தான் கேட்க நிறைய பதில் சவுண்ட் கேட்குது. இன்னும் எவ்வளோ நேரம் டிராவல்? 6.5 மணி நேரம் டிராவல் இருக்குங்க. 6.5 மணி நேரம் பார்க்கலாம். நிறையே போவோம், எங்கேயாவது வண்டியை ஓரம் கட்டிட்டு நல்லா படித்து தூங்குவோம். இந்த கிளைமேட்டுக்கு சம்பவம் தூக்கம் தாங்க வருது, நல்லா தூக்கம் வருது. ஏதோ நம்ம அங்கிட்டு உள்ள என்ட்ரி பண்ணி உள்ள வந்துட்டோம், இங்கிட்டு என்ட்ரி பண்ணி அங்கிட்டு போகிறாங்க. எல்லாம் கடையை ஹோட்டல் கடை தான், ஆனால் நம்ம சாப்பிட்ட கடை தான் அல்டிமேட்டுங்க தெரிஞ்சு, வேற லெவலு. ஏன்னா இங்கே இருக்கிற நார்த் இந்தியன்ஸ் ஏற்ற மாதிரி ஃபுட்டு இந்த கடையில் எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் நம்ம கேட்ட ஃபுட்டாக தான், அப்படியே பருப்பு குழம்பு சாப்பாடு வேற லெவல். கேமரா வந்து அவ்வளோ கிளியாக தெரியலன்னு தெரில. அந்த லாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வந்து கீழே விழுந்துருச்சு ரோட்டில் இருந்து, குப்பரக்கா உண்டு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய இருவர்னு, இவ்வளோ பெரிய ஆறு கொஞ்சம் மிஸ் ஆனால் கீழே தான் போகும் நல்லவேளை. அது வந்து அந்த பக்கம் ரோட்டில் விழுந்துருக்கு, இங்கே விழுந்து ஆற்றுக்குள்ளேயே விழுந்துருக்கும். அது கிடக்குது உங்களுக்கு தெரியுதான் தெரில, பெரிய லாரி நின்று பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஏதோ பிரச்சனை போல் இருக்குது, ஏதோ ஆயுதம் வந்து இந்த பக்கம் விழுந்துருக்கு. ஆனால் இதில் ரோட்டில் வந்து ஒரு சைடு மலை இருக்கும், ஒரு சைடு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் டிவைடர் அதுவும் கிடையாது, அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம ட்ரைவ் பண்ணோம். அசால்ட்டாக ட்ரைவ் பண்ணி போனாங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். பாருங்க எவ்வளோ பக்கத்தில் இருக்கு. ஆமாம், லாரி கீழே கிடக்குது. இப்போ பாருங்க கீழே கிடக்கு பாருங்க லாரி, இதில் வந்துருக்கு. இதில் வந்து ஸ்கிட் ஆகி வந்துருக்குது. ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக வழி இருக்கும், ஒரு சைடு ஃபுல்லாக டிவைடரே இருக்காது. நான் டிவைடர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம பைக்கில் போய் விழுந்தால் நம்ம இப்படி தான் விழுந்து கிடப்போம். ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும், இது என்ன தான் பிரச்சனை. ஓகே
போயிட்டே இருக்கலாம். சோகத்தில் இருக்கிறாங்க. அதான் லாரி காரங்களாட்டம் இருக்குது. இது வந்து நீ இந்த லாரி எப்படி அந்த பக்கம் நிமித்தி ஸ்டடி பண்ணி பரவாயில்ல, ரோடு இருக்குனாலும் மேலே ஏற்றிடலாம், ஆனால் அது நிமித்தணுமே எதுவுமே அதெல்லாம் அப்படியே உருண்டுருச்சு. சோத்தடி போகலாம். இப்போ இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடெல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு வந்து மேலே ஏறிட்டே இருக்கு. இதோட உச்சிக்கு டாப்புக்கு போகுது, அப்படியே இந்த டாப்புக்கு போய் டாப்புக்கு பின்னாடி போகுது. ஓவர் பாருங்க எவ்வளோ பெண்டாக இருக்குன்னு. அப்படியே வந்து சுற்றி 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 அந்த மேலே டாப்புக்கு போய் அந்த பக்கம் இறங்க நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏழாயிரம் அடி வந்து விட்டோம். ஒரு பெரிய பெரும் வந்த ரோடெல்லாம் பயங்கரமா இருக்கு. கீழ இருந்து வளைஞ்சு 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 மேலே ஏறி போயிட்டே இருக்கிறோம். அங்கே தெரிஞ்சு பாருங்க வந்த ரோடெல்லாம் லாரியில் போயிட்டு இருக்கு. இன்னுமே வந்து ரோடு மேலே டாப் எண்டு வரைக்கும் போகுது. பயங்கர என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்கேரி பயமுறுத்துற மாதிரி இருக்கு ரோடு. யாரும் எப்படி இருக்குன்னு பாருங்க இடமெல்லாம். அதாவது இங்கேருந்து பார்த்தா ரோடு தெரியும் நினைக்கிறேன். தெரிய பாருங்க வளைஞ்சு 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 நம்ம அந்த கடைசி இருந்து இங்கே இன்னும் பார்த்துட்டு மறைஞ்சிருக்குது பின்னாடி. எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு தான் வந்து இப்போ மேலே வந்து ஏறி இருக்கிறோம். இன்னுமே வந்து நம்ம மேலே போகணும். வந்து மணால்டூரில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கீழே டாப்னு இருக்குது. இதில் 15,540 வந்துருக்குறோம். இப்போ நம்ம இங்கேருந்து போகிற ரோடு பாருங்கள், கீழே ட்ரெக்கெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். வளைஞ்சு 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 வச்சு போகணும். மண் ரோடு மாதிரி போயிட்டுருக்குது. இப்போ அந்த மலைக்கு பின்னாடி போகணும். செம்மையாக இருக்குது. ஓகே கிளம்பலாம். இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு ஃபுல்லாகவே ஆஃப் ரோடாக இருக்குது இந்த லைன் ஃபுல்லாக. ஆனால் வந்து ரொம்ப டேஞ்சரஸான சைடில் பள்ளம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங்க ஓடும் அங்கே வரைக்கும் போகுதுங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் வேறு எங்கே போய்கிட்டு இருக்குன்னு ரோடு எல்லாம் இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. அங்கேருந்து அந்த மலை மேலே மலை மேலே ஏறி ஏறி மறுபடி மலை மேலே ஏறி அந்த மலைக்கு போனால் பின்னாடி போகுது. இப்போ நம்ம இதில் போய் கீழே இறங்கி அந்த மலை கேப்பில் போகணும். நான் இந்த மலைக்கு முடியும் அந்த மலையும் முடியுன்னு பார்த்தா எந்த மலையிலும் முடியல. அது சந்து சந்தாக கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது ரோடு. அதான் பாருங்க ஒட்டி இருக்கு. இப்போ பாறை அதிகமாக வந்து இல்லை, வெறும் மண்ணாக தான் இருக்குது. ரோடு ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் மேட்ச்லேருந்து ஆஃப் ரோடு தான் போயிட்டுருக்குறோம். அதில் உட்காந்துட்டு போட்ட முடியல. உட்காந்துனாலே வந்து குழிக்குள்ள வேம் மோட்டாக அட்டி விழுகுது. அதனால் வந்து நின்று தான் போயிட்டுருக்குறோம். என்னன்னா நான் போகிற பக்கம் யாருமே வரல கூட. ஏதாவது ஒரு டீம் வந்துச்சா கூட சார் ஜாலியாக போகலான்னு பார்க்குறேன். ஒருத்தரையும் காணா. சார் டீ கடை வந்தால் டீயாவது குடிக்கல அப்படின்னு பார்த்தா டீ கடையும் காணா. அடுத்து ஏதோ ஒரு ஊர் ஒன்று வருது, அங்கே போய் தான் டீ சாப்பிடணும். சாப்பிட கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். ஆனால் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது. கால் லைட்டிங் லேட்டாக தான் தூங்கணும். எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறக்கே பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. அப்புறம் காலையில் வந்து நம்ம 6:30 எந்திரிச்சிட்டோம். அதனால் வந்து இங்கே எங்கே நல்லா நம்ம பார்த்து நிப்பாட்டணும். இந்த கொடுத்து டீ சாப்பிடணும். இங்கே இங்கே ஷார்ட்கட் போகுது. அங்கே போய் சுற்றி வரைக்கும் ஷார்ட்கட்.
ஆனா இது அதோட பயங்கரமான ஆஃப் ரோடா இருக்கு. ஹாய் ரோட் அப்படி இருக்குنا. ஆறு கூடையே வருது. இந்த பக்கம் எவ்வளவு பெரிய மலை, இந்த பக்கம் எவ்வளவு பெரிய மலை, சுத்தி பாருங்க எப்படி இருக்கு. நடு குழிக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். செம்மங்க தண்ணி போயிட்டு காதல சுத்தம் போகுது. சுத்தம் வளர்ந்து போற நினைக்கிறேன் தெரியாது. பாருங்க இதெல்லாம் அப்படியே வளர்ந்து நின்று இருக்குது. செம்ம 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 போய் அடுத்து அந்த மலை மேல போகணும். இதெல்லாம் பாருங்களா அப்படி இருக்குன்னு, நேச்சுரலான மாதிரியோ இல்ல ஏதோ கட்டி வச்ச கோட்டை மாதிரி இருக்குது. மண்ணு வந்து இந்த காத்து கடிச்சு அறிஞ்சதெல்லாம் அந்த மாதிரியும் செட் ஆயிருக்குது. இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு. அந்த லாங்கில் தெரியுதுலாம் ஏதோ ஒரு நேச்சுரலாக இருக்கிற மண் தட்டு மாதிரிலாம் நல்லா பில்டிங் பில்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்னோ இருக்கு பாருங்க, பனிக்கட்டியெல்லாம் உறைஞ்சி நின்று இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் பனிக்குள்ளே போயிடும்னு நினைக்கிறேன். வேலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புழுதி ஏரியா, எல்லாம் புழுதி பட்டையாவது பாருங்கள். வண்டி போச்சுன்னு பாருங்கள். அதே மாதிரி என்னென்ன பிரச்சனைனா, சைடில் வந்து ரோடு இருக்குன்னு வச்சுக்கலாம், லோ ரோடு கிடையாது, அது புழுதி மண்ணோட மாதிரி இருக்குது. வண்டியை வலிக்கிட்டு போகுது. ரோடே இப்படி தான் போல இருக்குங்க பாருங்க. அப்புறம் இப்போ தாங்க ஒரு ஊரையே பார்க்குறேன். வா போய் முதல்ல நிப்பாட்டிட்டு ஒரு டீ ஏதோ ஒன்று சாப்பிட்டு சம்மனு கொஞ்சம் நேரம் எல்லாம் கிட்டலாம் கழுத்தி போட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக எங்கே உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்க்கணும். இந்த மலை மேலே போய் ஏற போகிறோம். போய் அவ்வளோ ஏறது பாரு, மலை மலையாக காமிச்சு தைக்கிற. இப்போ இந்த மலை மேலே ஏற போகிறோம். ஆறி வந்துட்டு இருக்கு பாருங்க, அங்கே மலையேறி மலைக்கு பின்னாடி போகணும். ஏதோ டேங் டேங் அப்படிங்கிற ஊர்.
போய் நிப்பாட்டிட்டு ஒரு டீ சாப்பிடுவோம்.